விநாயக பெருமானை வழிபடுவதற்கு பல தினங்கள் இருந்தாலும் இந்த சங்கடஹர சதுர்த்தி தினம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறையிலே வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தி தினம் என்பது மிகச்சிறப்பு பயன்களை தரும். தடைகளையெல்லாம் தடுத்து உடைத்து எரிந்து விடக்கூடியது. மேலும் இந்த பதிவிலே நாம் அதை பற்றி காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருக்க அன்போடும் கனிவோடும் வேண்டுகிறேன். மிக பழமை வாய்ந்த ஒரு விரத முறை என்றால் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரத முறை. இந்த விரத முறையிலே ஆனந்தத்தையும் சிறப்பையும் செழிப்பையும் நீங்கள் அடையலாம். உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் பெறுவதற்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி விரதம் என்பது உங்கள் குடும்பத்திற்குள் சந்தோஷத்தை நிறைக்கும். எந்த விதமான தடையானாலும் முழு முதற் கடவுள் விநாயகனை வேண்டி துவங்குவது என்பதுதான் நம்முடைய ஐதீகம். இப்படி விநாயகனுடைய பெருமைகளை தொடர்ந்து தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் இந்த சங்கடஹர சதுர்த்தியை மறவாமல் இந்த தினத்திலே விநாயகனை வேண்டுவது என்பது மிக சிறப்பான ஒன்று. தேவர்களுக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன், இந்திரன், சிவன், இராவணன், இப்படி பலர் போற்றப்படக்கூடிய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் வெற்றி பெற்றதற்கு காரணமாக இருந்தவர் விநாயகர். அனுமன் சீதையை கண்டது கூட இந்த நாளில்தான். தமயந்தி நலனை அடைந்தது இந்த நாளில்தான். அகலிகை கௌதமரை அடைந்தது இந்த நாளில்தான். இப்படி பல சிறப்புகளை கொண்ட சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை இதன் மகிமையை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். விநாயகன் என்பது கேதுவின் அம்சமாக திகழக்கூடியதன் காரணமாகவும் பல தோஷங்களையெல்லாம் நீக்கக்கூடிய விநாயக வழிபாட்டிற்கு சிறந்த நாள் இந்த சங்கடஹர சதுர்த்தி. எந்த விதமான தொல்லைகள் இருந்தாலும் அது தீர்க்கப்படக்கூடிய சதுர்த்தி. தோஷங்கள், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் என்று இருப்பவை எல்லாமே தடைபட்டிருக்கக்கூடிய எல்லாமே அந்த தடைகளெல்லாம் தகர்த்தெறியக்கூடியவர் இவர். ராகுகேது பெயர்ச்சி காலத்திலே இருக்கிறோம். இந்த ராகுகேது பெயர்ச்சி சமயத்திலே கேதுவின் அம்சமாக திகழக்கூடியவர்தான் விநாயக பெருமான். இவரை வேண்டுவதன் மூலமாக கேது நமக்கு ஏதேனும் துன்பங்களை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் கூட அவை நீங்கும். ராகு நமக்கு சிறப்புகளை தரக்கூடிய விதமாய் இந்த கேதுவின் பார்வை மாற்றும். கல்வி அறிவு, மதி நுட்பம், நமக்கு தேவையான செல்வம், மக்கட்பேறு இவை அனைத்தையும் தரக்கூடிய இந்த விரதமானது மிக சிறந்த விரதம். இந்த எளிய விரதத்தை கடைபிடிப்பதன் மூலமாக சனி தோஷம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட அது தீர்ந்துவிடும். ராகுகேது இந்த காலத்திலே மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான திருமண தடை தோஷங்களை ஏற்படுத்துகிறது. அவற்றிலிருந்து நீங்குவதற்கு சிறந்த தெய்வம் இந்த விநாயக பெருமான். இதை எளிய முறையிலே எப்போதும் சொல்வது போல் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து நம்முடைய உள்ளம் தூய்மை, உடல் தூய்மை, அகத்தூய்மை, புறத்தூய்மை எல்லாவற்றையும் நாம் செய்து இல்லத்தை சுத்தமாக வைத்து உள்ளத்தை சுத்தமாக வைத்து விநாயகனுடைய பாடல்களையெல்லாம் பாடி அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சற்று நேரம் சென்று விநாயகனை தரிசித்து வந்து அதிகாலையிலேயே உங்களுடைய பணிகளை துவங்க வேண்டும். மாலை வேளை வீட்டிலோ அல்லது அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகனை வேண்டி அங்கு இருக்கக்கூடிய அங்கு நடைபெறக்கூடிய அன்றைய சிறப்பு பூஜைகளிலே கலந்து கொண்டு உங்களால் முடிந்த நிவேதனங்களை குறைந்தபட்சம் அருகம்புள்ளையாவது விநாயகனுக்கு மாலையாக சாற்றி சுண்டல் ஆகிய நிவேதன பொருட்களையெல்லாம் வைத்து வணங்கி மற்றவர்களுக்கும் தந்து எளிய தானங்களிலே ஈடுபட்டு இந்த நாளிலே விநாயகனுடைய அருளை சிறப்பாக பெறுவது என்பது இந்த ராகுகேது பெயர்ச்சி நாள்களிலே, ராகுகேது பெயர்ச்சி காலங்களிலே சிறப்பான பலன்களை எல்லா ராசிக்காரர்களும் பெறக்கூடிய அமைப்பு. இந்த நாளை தவறவிடாது எளிமையாக கடைபிடிக்கக்கூடிய எங்கெங்கு கண்டாலும் கிடைக்கக்கூடிய காட்சி தான் விநாயக பெருமானின் காட்சி. அதை தவறவிடாதீர்கள். சிறப்பு பலன்கள் நன்மைகள் உங்களுக்கு உண்டு. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.